ஹலோ மைடிய கிரிக் டிவி ஸ்குவாட், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் 2023 நம்ம சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா, பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் இருந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மறக்காம நம்ம கிரிக் டிவி ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு வந்து போயிடலாம். இந்த வீடியோக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸாக வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த விஷயம் என்னன்னா, ப்ரோ பாயிண்ட் டேபிள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ எந்தெந்த டீம் வந்து குவாலிஃபைக்கு போவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல, பட் சிஎஸ்கே போகிறதுக்கு எவ்வளோ சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ரெண்டு மூணு பேர் மேலே நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தது. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ என்ன விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சிஎஸ்கேயில் ஆடுற மேட்சையும் இன்க்ளூட் பண்ணி டோட்டலாக சிஎஸ்கே மூணு மேட்சஸ் வந்து விளையாட வேண்டியது இருக்கு. இந்த மூணு மேட்சில் ரெண்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கில் இருக்கு, இன்னொரு ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோடைய ஹோம் கிரவுண்டில் வந்து இருக்கு, ஓகேவா? ரெண்டு மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸோட, ஒரு மேட்ச் நம்ம கேகேஆரோட இருக்கு. கேகேஆரோட ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டோம், இன்னொரு மேட்ச் வந்து இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்த மூணு மேட்ச் இருக்கு இல்லையா, இந்த மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் நம்ம சிஎஸ்கே வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தாராளமாக அந்த ஃபஸ்ட்டு நாலு போர்ஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு போர்ஷனில் சிஎஸ்கே இருப்பாங்க அப்படின்றது நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம், ஓகேவா? அதே மாதிரி மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே மூணு மேட்சும் ஜெயிச்சிட்டாங்கன்னா டேபிள் டாப் அந்த ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு போர்ஷன் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு போர்ஷனில் சிஎஸ்கே கம்ஃபர்டபுளாக உட்காந்துருவாங்க, ஓகேவா? இப்போ எய்தர் அவங்க ரெண்டு மேட்ச் ஜெயித்தாலும் சரி, மூணு மேட்ச் ஜெயித்தாலுமே சரி, ஓகேவா, இந்த ரெண்டு மூணு மேட்சஸ் ஜெயித்தாலுமே அவங்களுக்கு காமனாக தேவையான இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நெட் ரன் ரேட். எஸ், நெட் ரன் ரேட்டில் நம்ம சிஎஸ்கே இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்காங்க. பெரிய லெவலில் ஒரு நெட் ரன் ரேட் வந்து கிடையாது, பட் இப்போது நடக்கிற ஒரு ரெண்டு மூணு மேட்சஸில் நல்ல ஒரு பெரிய வின்னே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பாக வந்து அந்த நெட் ரன் ரேட்டு பூஸ்ட் பண்ணி அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் இருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டேபிளில். அதே மாதிரி இவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க, எப்படியோ வந்து இந்த மூணாவதோ நாலாவது போர்ஷன்லேயே இருக்காங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த நெட் ரன் ரேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து உதவியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதை பார்ப்பாங்க. ஸோ பென் ஸ்டோக்ஸ் வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக ஒரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னே சொல்லலாம். ப்ரோ இப்போ ரெண்டு மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதில் ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னாலுமே என்ன ப்ரோ பண்ணுறது, அந்த ரெண்டு மேட்ச்சில் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, வேறு வழியே இல்லை. மற்ற டீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்காக ஒரு வீடியோ தான் வந்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் வந்து கீழே இப்போது சிஎஸ்கேக்கு அடுத்தபடியாக இருக்கவங்க தோக்குறாங்க அப்படின்னா, அப்போ சிஎஸ்கேவுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கா அப்படின்றது அப்போ தான் சொல்ல முடியும். அப்போ கண்டிப்பாக இதுக்கான ஒரு வீடியோ வந்துடும்.